ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபுட் கலரிங்ஸ் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்றது பார்ப்போம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து வயலட் கலர் கேபேஜ் எடுத்திருக்கேன், அப்புறம் கேரட், அப்புறம் பீட்ரூட், அதுக்கப்புறம் லெமன். நான் வந்து பாலக்கீரை எடுத்திருக்கேன், ஏன்னா இதுதான் வந்து ஹார்ட் ஃப்ளேவர் இருக்காது, மைல்டாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது தெரியவும் தெரியாது. அப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதில் வந்து கொத்தமல்லி இலையும் புதினாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும். கீரைகளும் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம், பட் இதில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்காதுன்னு நான் இதை யூஸ் பண்ணுவேன் நான். ப்ளஸ் இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நமக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போதும். இப்போ நான் வந்து அந்த வயலட் கலர் கேபேஜை நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டையும் தோல் சீவிட்டு நல்லா சாப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போது. அதே மாதிரி கேரட்டையும் நல்லா தோல் சீவிட்டு அதையும் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அந்த கேபேஜையும் பீட்ரூட்டையும் 1 or 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்குவோம். நம்ம ஒரு சின்ன குக்கருக்குள்ளே நான் ரெண்டையும் சைமல்டேனியஸாக உள்ளே வச்சு ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். நான் 2 விசிலும் வைக்கலாம், 1 விசிலும் வைக்கலாம். இந்த இது நம்ம வந்து பாயில் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால நியூட்ரிஷன்ஸ் வேல்யூ வந்து குறையாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த பாலக்கை சும்மா ரேண்டமாக சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் அதை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இதையும் வந்து குக்கரில் வச்சு 1 விசில் வைக்கிறனாலும் வச்சுக்கோங்க. இப்போ நான் அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணி நான் அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். நீங்கள் டைமர் கூட செட் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணும்போது. இப்போது நான் வந்து கேரட்டை ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். கேரட்டை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணிட்டீங்கன்னா அதோடய நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து போயிடும், அதில் இருக்க விட்டமின்ஸ்லாம் போயிடும். ஸோ இப்படி நம்ம செஞ்சோன்னா அதில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரீடைன் ஆகிக்கிறோம் நமக்கு. ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் நான். ஸோ கேரட்டை நீங்கள் இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் யூஸ் பண்ணால் கலர் சேஞ்சும் இருக்க மாட்டேங்குது பெரிய லெவலில். இல்லைன்னா கலர் வந்து ரொம்ப மைல்டாக போயிடுது, இந்த ஆரஞ்சு கலர் வராமல். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயினர் வச்சும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஒயிட் கலர் கிளாத்து இல்லைன்னா வேஷ்டி கிளாத் மாதிரி ஏதாவது கிளாத் இருந்தாலும் அதுலேயும் போட்டு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாலக்கீரை நல்லா பாயில் ஆகிடுச்சு, அது ஒரு ஆவி போய் ஆறின உடனே நான் அதையும் வந்து உங்களுக்கு அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கேரட்டை ரொம்ப மைல்டு சூடு ஏற்ற போகிறேன். அப்போனா தான் நீங்கள் 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். பாயில் பண்ணிடக்கூடாது கேரட்டை, லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்குள்ளே அந்த கேபேஜும் பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நான் 1 விசில் தான் வச்சேன். இந்த மாதிரி ஒரு கொதி ஒரே ஒரு இது மைல்டாக வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் நடுவுலேயே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். என்னதுன்னா டர்மரிக் போடுறேன், மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே காட்ட மறந்துட்டேன். இப்போ நான் அந்த டர்மரிக் பவுடரில் நல்லா சுடு தண்ணி கொதிக்க தேவையில்லை, பட் சூடாக இருக்கணும். சூடு தண்ணியை நான் அதோட மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நல்லா அதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது. இப்போது நம்ம அந்த கேபேஜையும் அரைச்சி எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். நல்லா அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம்.
அரைச்சி அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். உங்களால் வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் வாட்டர் தான் வேணும்னு அவசியம் இல்லை, சும்மா நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கீரை ஆறிடுச்சு, அதையும் நான் வந்து அரைச்சிட்றேன். கீரை அரைச்சி அதையும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். கீரை பேஸ்ட் ரெடி. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கட்டியே இல்லாமல் அரைச்சி இந்தமாதிரி அதையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பீட்ரூட்டு. பீட்ரூட்டையும் நம்ம வந்து அரைச்சிடுவோம். பீட்ரூட்டையும் அரைச்சி அதையும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருவோம். இதெல்லாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்லாவே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. நல்லா தண்ணி எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேசிக் கலர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வயலட்டு, மெரூன், நல்லா ரெட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு, க்ரீன் அண்ட் எல்லோ. நமக்கு இப்போ இவ்வளோ கலர்ஸ் வந்து நமக்கு ரெடியாகி கையில் கிடச்சிருக்கு. இப்போ இதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து மேஜிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து எப்படின்றத காட்டுறேன். நான் மேஜிக்காக இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது என்னது அப்படின்னா, அண்ட் ஹியர் இஸ் த திங்ஸ் ரெண்ட், ஒரு லெமனை பாயா வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா. இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த பர்பிள் கேபேஜ் அரைச்சி வச்சுருந்தோம்ல, வயலட் கலர் கேபேஜ், அதை நான் வந்து ஒரு கரண்டி நான் ஒரு ரெண்டு தனியாக ஒரு இதில் ஊற்றுறேன் நான் கிளாஸ் ஜாரில். ஒரு ஜாரில் நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 to 6 ட்ராப்ஸ் வரைக்கும் நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் ஆட் பண்ணோன்னே மேஜிக்கு பார்த்தீங்களா, பிங்க் கலராக மாறிடுச்சு. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் பிங்க் கலர் கிடச்சிருக்கு. இன்னொரு இதில் நான் வந்து ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி அதை ஸ்டிர் பண்ணி என்ன கலராக மாறுதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இப்போ நான் அடுத்து இன்னும் ரெண்டு கலர்ஸ் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பீட்ரூட் மெரூன் அல்லது ரெட் கலர் இருக்குல்ல, அதை நான் ஆட் பண்ணுறேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கொஞ்சம் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மெரூன் கலர் வந்து எப்படி டேர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு திக்கான ஒரு ஆரஞ்சுக்கு டேர்ன் ஆயிடுது. ஸோ நமக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளே கலரான ஒரு ஆரஞ்சு கலரும் நமக்கு கிடைக்குது. நான் வந்து அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் இந்த எல்லோ வந்து ஒரு 3 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, அது பர்பிள் நான் எடுத்திருக்கேன். பர்பிள் எடுத்து அதையும் நான் வந்து இந்த எல்லோவோட நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எல்லோ நமக்கு கிடைக்குது. ஒரு டார்க்கான ஒரு எல்லோ, அந்த மாதிரி ஒரு எல்லோ கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து இதுக்கு அது என்ன சொல்கிறது, கேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வந்து ஒரு 2 ட்ராப் லெமன் விடுறேன். அதோடய கலர் வந்து ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக மாறிடுது. ஸோ நீங்கள் கேக் பேக்கிங் இந்த ரெயின்போ கலர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி சப்பாத்திஸ் அண்ட் இட்லிஸ் கூட நீங்கள் குட்டி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி குட்டி குட்டி பூரிஸ் சப்பாத்திஸ் அல்லது இட்லி தோசை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த கலர்ஸில் நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சுட்டு கொடுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.